ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஆந்திரா ஸ்டைல் கோவக்காய் ஆனியன் கறி. இது சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காய் பொரியல் நீங்கள் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே கடுகு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து, பருப்பு செவந்தவுடனே 1/4 கிலோ கோவக்காயை இப்படி நீள வாக்கில் நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 8 வரமிளகாய் இதை சேர்த்து நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதும் ரஃபாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கணும். இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து 4 பூண்டுப்பல் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கோவக்காயை பார்க்கலாம். நல்லா வதங்கியாச்சு. நம்ம அரைச்ச வெங்காய விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி 5 மினிட்ஸ் அப்படியே ரோஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஆகிட்டு. சூடான சாதத்தில் நெய் சேர்த்து இதை கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கோவக்காய் ஆனியன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.